శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమియుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవరుకు వణకం. மிக நீண்ட நாட்களாக என்னால் பதிவு செய்ய முடியாமல் போய்விட்டது. குரல் வராமல் இருந்தது. இப்பொழுது 50% சரியாயிருக்கு. இந்த ஜெயக்குமாரன் கதையை நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் ஸ்ரீபுராணத்தில். அது பாதி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் முடிக்க முடியாமல் போச்சு. இப்போ திருப்பி தொடர்ந்து படித்தோம்னா முன்னாடி இருக்கிற கதை தொடர்ச்சி தெரியாமல் போகலாம். அதனால் இந்த கதையை நான் ஒரு சுருக்கமாக முதல்ல இன்றைக்கி சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம விட்ட இடத்துலேருந்து ஸ்ரீபுராணத்தை படிக்கலாம். மேகேஸ்வரர் அந்த கணதரோட வரலாறு. அவர் தான் ஜெயக்குமார். அந்த வரலாறு தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை நான் இப்போது சுருக்கமாக சொல்கிறேன். தெற்கு பரத தேச குருஜாங்கால நாடு அஸ்தினாபுரத்து ராஜா வந்து சோமபிரபன். அவரோட மனைவி லக்ஷ்மிமதி. இவங்களோட பிள்ளை பேர் ஜெயக்குமாரன். இவருக்கு தம்பி வந்து விஜயன் முதலாகிய 14 பேர் தம்பிங்களாக இருக்கிறாங்க. இவர் வந்து சோமபிரப ராஜா வந்து வீட்டை எடுத்து ஆதிநாத சமவசரணத்தில் போய் மோட்சம் அடைகிறாரு. அவருக்கப்புறம் ஜெயக்குமாரன் வந்து அரசனாகிறாரு. இவர் அரசனாகும்போது சீலகுப்த முனிவர்னு ஒருத்தர்கிட்ட உபதேசம் கேட்குறாரு. அப்போது கூடவே ஒரு நாக தம்பதிகளும் உபதேசம் கேட்டு தர்ம சிந்தனையோடு வாழ்கிறாங்க. அப்போ சம்சார விரக்தியை அடைஞ்சிருக்கும்போது இந்த நாக தம்பதிகள் மேலே இடி விழுது. இடி விழும்போது ஆண் நாகம் இறந்து போகுது. இறந்து போய் அது போய் பவன லோகத்தில் போயிட்டு தரணேந்திரனாக பிறக்குது. இது ஜெயக்குமாரன் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பெண்ணாகம் வந்து என்ன பண்ணுது, சார பாம்போட சில நாள் கழித்து பெண்ணாக வந்து ஒரு சார பாம்போட கூடுது. இது கூடுறதை பார்த்துட்டும் இவர் அரசன் ஜெயக்குமாரனுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுது. அதனால் தன் காதில் போட்டுக்கிற காதணி எடுத்து அடிக்கிறாரு அந்த பாம்பை. அரசன் அடிக்கிறத பார்த்துட்டு வேலைக்காரங்களாமோ அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது இந்த சார பாம்பு இறந்து போயிட்டு கங்கையில் போய் காளின்ற ஒரு ஜலதேவதையாக பிறந்துடுது. பெண்ணாகம் தன்னைத்தானே நொந்துக்குது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நொந்து இறந்து போய் பவன லோகத்தில் போய் தரணேந்திரனுக்கு மனைவி ஆகுது. அங்கே மனைவியான பிறகு அதுக்கு விபங்க ஞானத்தால் தன்னோட பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்ட அதே நேரத்தில் தன்னை கல்லால் எரிஞ்சாங்களே ஜெயக்குமாரன் அப்படின்னு அவர் மேலே பகை வந்து தன்னோட கணவர்கிட்ட ஜெயக்குமாரன் தான் தன்னை கொன்னதாக சொல்லுது. இதை கேட்டதும் தரணேந்திரன் ரொம்ப கோபத்தோடு ஜெயக்குமாரனை கொல்றதுக்காக அங்கே வரார் அரண்மனைக்கு. ஜெயக்குமாரன் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இரவில் அன்று இரவு தான் தன்னோட மனைவி ஸ்ரீமதி கிட்ட அன்னைக்கு பகலில் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி பாம்பு இறந்து போன ஆண் பாம்பு பெண் பாம்பு வந்து சார பாம்போடு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுது, அதனோட நடத்தையை பார்த்து எனக்கு வெறுப்பாகி இந்த மாதிரி காதில் இருக்கிற காதணியால் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் தரணேந்திரனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. தன்னோட மனைவி தங்கிட்ட பொய் சொல்லிடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெயக்குமாரன்கிட்ட வந்து கோபத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்த காரணத்தை சொல்லுது. சொல்லிவிட்டு ஜெயக்குமாரன்
கிட்ட ஒரு விலை மதிப்பில்லாத ரத்தனத்தை எடுத்து கொடுத்து நீ எனக்கு உதவி தேவைன்னு நினைக்கும் போது என்னை கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஜெயக்குமாரன் நல்லா ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு. இது அப்படியே இருக்கட்டும். காசி நாட்டில் வாரணாசி, அதில் மன்னன் வந்து அகம்பனன், அரசி சுப்ரபாய். அவங்களுக்கு ஹேமாங்கதன், சுகேது, சுகாந்தன் முதலிய 1000 பிள்ளைகளாம். சுலோச்சனை, லக்ஷ்மதினு 2 பெண்கள். இதில் சுலோச்சனையை வந்து சுமதிங்கிற தாதியால் வளர்க்கப்பட்டு கன்னி பருவத்தை அடைகிறாங்க. இவங்க ஃபால்குண ஆஷ்டானிக்கு பூஜை செஞ்சுட்டு தந்தைக்கிட்ட திவ்ய சேஷத்தை கொடுக்குறாங்க, பிரசாதத்தை கொண்டு வராங்க. அந்த சேஷத்தை வாங்கிட்டு மகளை வந்து பாராணை பண்ணுறதுக்கு அனுப்புகிறாரு ராஜா. அனுப்பிட்டு மகளுக்கு திருமணம் செய்ய நாள் வந்துருச்சுன்னு நினச்சி மந்திரிங்க சுதார்த்தன், சித்தார்த்தன், சர்வார்த்தன், சுமதி இந்த 4 மந்திரிகிட்ட தன்னோட மகளை யாருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு சுதார்த்தன் சொல்கிறாரு, பரத சக்கரவர்த்தியோட மகன் அர்த்த கீர்த்திக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சித்தார்த்தன், ரொம்ப வசந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா நமக்கு நல்லதில்லை, அதனால் அர்க்க கீர்த்திக்கு கொடுக்க வேணாம், நம்மளுக்கு சமமாக இருக்கிற பிரபஞ்சன், ரதிவரன், பலி, வஜ்ராயுதன், மேகேஸ்வரன், பீமபுஜன் இவங்களில் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சர்வார்த்தன் என்ன சொல்கிறாரு, வித்யாதர இளவரசருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சுமத்தின்றவர் என்ன சொல்கிறாரு, அவசர்பிணியில் தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு, அதுக்கு ரிஷப் சாமியும் தானம் செய்தவருக்கு ஸ்ரேயாம்சர் போலவும், சக்கரவர்த்திக்கு பரத சக்கரவர்த்தி போலவும், சுயம்பரத்துக்கு சுலோச்சனை முதலாக இருக்கட்டுமே, அதனால் சுலோச்சனைக்கு சுயம்பரமே பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சுலோச்சனைக்கு மகேந்திர தத்தன் அப்படின்றப்போ இது சுயம்பரம் ஏற்பாடு பண்ணி மகேந்திர தத்தன்ற புரோகிதன் மூலம் எல்லா இளவரசர்களையும் அறிமுகம் செய்ய சொல்கிறாங்க. அப்படி அறிமுகம் செய்யும்போது மேகேஸ்வர குமாரனுக்கு சுலோச்சனை மாலையிடுறாங்க. நல்ல குணம் இருக்கிறவங்க இந்த திருமணம் பொருத்தமானதுன்னு பாராட்டுறாங்க. கொஞ்சம் கீழ்மை குணம் இருக்கிற துர்மர்ஷன் அப்படின்னு அந்த மாதிரி துர்மர்ஷன் போன்ற மன்னர்கள்லாம் அர்க்ககீர்த்தி குமாரனுக்கு பகையை தூண்டி விட்றாங்க. தூண்டி விட்டு உனக்கு மாலை இடலை அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு பலாத்காரமாக சுலோச்சனையை கவர போரிடுறாங்க. அப்போது மேகசரன், துர்மர்ஷனன் முதலிய மன்னர்களை வென்று தன்னோட நண்பன் தர்ணேந்திரன் உதவி செய்கிறார் இல்லையா, கூப்பிடு நீ எப்போனாலும் வரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரோட உதவியை வாங்கி அர்க்க கீர்த்தி நிராயுத பாணி ஆக்கி தன்னோட தேரில் ஏற்றி மற்றும் இருக்கிற பகை மன்னர்கள்லாம் நாகபாசத்தால் கட்டி ஏற்றுக்கிட்டு தன்னோட பட்டத்து யானையில் ஏறி காசி நகரை வந்து அடைகிறாரு. காசி மன்னன் அகம்பனன் மேகேஸ்வரன்கிட்ட, அதான் ஜெயக்குமார் மன்னர்கிட்ட, பரத சக்கரவர்த்தியோட திருக்குமாரன் அர்க்க கீர்த்தியே இந்த மாதிரி அவமானம் செஞ்சு பிழை செஞ்சிட்டியே அப்படின்னு கூறி அந்த விஷயத்தை பரத சக்கரவர்த்திக்கு தெரிவிக்கிறார். பரத சக்கரவர்த்தி தன்னோட மகன் செய்தது அநியாயம், அதனால் மேகேஸ்வரன் செய்தது நியாயமேனு சொல்லிடுறாரு. அதனால் அகம்பனன் என்ன பண்ணுறாரு, அர்க்க கீர்த்தியை கௌரவம் பண்ணி தன்னோட இளைய மகள் லக்ஷ்மிமதியை அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சு அயோத்திக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் சுலோச்சனையை மேககுமாரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து அஸ்தினாபுரத்துக்கு அனுப்புகிறாங்க. ஜெயக்குமாரன், அதான் மேகேஸ்வரன், அஸ்தினாபுரம் போகிற வழியில் கங்கை சரையும் நதி முகத்வாரத்தில் தன் சேனையையும் சுலோச்சனையும் நிறுத்திட்டு காவலுக்கு சுலோச்சனையோட அண்ணன் ஹேமாங்கதனை வச்சுட்டு அயோத்தியை சென்று பரத சக்கரவர்த்தியை வணங்குறாரு. அவர்கிட்ட வணங்கி தான் செஞ்சதை சொல்லும்போது பரத சக்கரவர்த்தி பல வகையில் அவரை கௌரவம் பண்ணி மகுடத்தை சூட்டி அனுப்புகிறார்.
அப்படி வரும்போது விஜயார்த்தன்ற யானையில் ஏறி திரும்பி வரும்போது ஒரு உலர்ந்த மரக்கிளையோட நுனியில் உட்காந்துக்கிட்டு சூரியனை பார்த்து கத்துற ஆந்தையை பார்த்ததும் இவளுக்கு அது எதுவோ அது ஏதோ தன் மனைவிக்கு கெடுதல் நடக்கிறதுக்கு இது ஏதோ துர்நிமித்தம் மாதிரி நினைக்கிறார். ஆனால் அப்போ நிமித்தகன் கூடவே இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க சுலோச்சனைக்கு அந்த திங்கும் இல்லை, உனக்கு தான் தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கையும் சரையும் சங்கமத்தில் தன் யானையை இறக்குறாரு ஜெயக்குமார் தண்ணீரில். அப்போது யானை மடுவில் நடுவில் போகும்போது முன்னாடி சாரப்பம்பாக இருந்து செத்து கங்கையில் காளியாக பறந்துருக்குது இல்லை ஒரு ஜல தேவதை, அது வந்து முதல உருவத்தில் வந்து யானையை பிடிக்குது. இந்த சுலோச்சனையோட அண்ணன் ஹேமாங்கதன் முதலிய மக்கள்லாம் வந்து வேக வேகமாக தண்ணியில் இறங்கி மேகக்குமாரனையும் யானையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போது சுலோச்சனை என்ன பண்ணுறாங்க, பஞ்சபரமேஷ்டிகளை வணங்கி இந்த ஆபத்து நீங்காமல் நான் ஆகாரமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு விரதம் ஏற்று கங்கையில் இறங்குறாங்க. அப்போது கங்காதேவியோட ஆசனம் அசையுது. கங்காதேவி விரைந்து அங்கே வராங்க. வந்து காளியை விரட்டி விட்டுட்டு அனைவரையும் காப்பாற்றுறாங்க. காப்பாற்றிட்டு ஒரு அரண்மனையை அமைச்சு அதில் ஒரு ரத்தன பீட்டம் வச்சு அதில் சுலோச்சனையை உட்கார வச்சு பூஜித்து நீ பண்ண உபதேசம் பஞ்சமந்திர நமஸ்காரத்தால் தான் எனக்கு இன்னைக்கு இந்த கங்காதேவின்ற பெருமையை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஜெயக்குமாரனுக்கு ஒன்றும் புரியலை, அது என்ன அப்படின்னு சுலோச்சனை கிட்ட கேட்குறாங்க. சுலோச்சனை அந்த கதையை சொல்கிறாங்க. விந்திய மலையில் விந்தியபுரி மன்னன் விந்தியக்கேது அவங்களோட அரசி பிரியங்குஸ்ரீ அவங்களுக்கு விந்தியஸ்ரீன்னு ஒரு மகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லா கலைகளையும் கற்பதற்காக இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, விந்தியக்கேது விந்தியஸ்ரீயை சுலோச்சனை கிட்ட அனுப்புகிறாங்க. இவங்க விந்தியஸ்ரீ சுலோச்சனை கிட்ட இருக்கும்போது தோட்டத்தில் வசந்த திலகன்ற ஒரு தோட்டத்தில் இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு தீண்டிடுது. பாம்பு தீண்டினதும் சுலோச்சனை வந்து பஞ்சமந்திரத்தை உபதேசம் பண்ணுறாங்க. அந்த பஞ்சமந்திரத்தையே அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இறந்து போய் கங்காதேவியை பிறந்திருக்கிறாங்க. விந்தியஸ்ரீ கங்காதேவியை பிறந்திருக்காங்க. அந்த கதையை சுலோச்சனை சொன்னதும் ஜெயக்குமாரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. கங்காதேவியை எல்லாரும் வழி அனுப்பிட்டு ஹேமாங்கதனை காசி நகரத்துக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு இவங்களும் அஸ்தினாபுரம் போயிட்டு சுகமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அப்போ ஒரு நாள் மேகேஸ்வரன் நிலாமுற்றத்தில் இருக்கும்போது ஆகாய மார்க்கமாக போகிற வித்யாதர் தம்பதிகளை பார்க்குறாரு. பார்த்ததும் அவருக்கு ஜாதி ஸ்மரணம் வந்து மயக்கம் தெளிஞ்சு ஜாதி ஸ்மரணம் வந்து மயங்கி போகிறாரு. மயக்கம் தெளிஞ்சு ஆ பிரபாவதி எங்கே போயினேன் அப்படின்னு புலம்புறாரு. தன் முன்பிறவில இரண்யவர்மாவாக பிறந்ததை அனைவருக்கும் கூறுகிறார். கூறிட்டு என்னோட மனைவி பிரபாவதி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சுலோச்சனை என்ன பண்ணுறாங்க, ரெண்டு புறாக்களை பார்க்குறாங்க. ரெண்டு புறாவை சேர்ந்து பார்த்ததும் அவங்களுக்கு ஜாதி ஸ்மரணம் வந்து அவங்களும் மயக்கம் போட்டு அப்போ தெளிஞ்சு நான் தான் அந்த பிரபாவதின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜெயக்குமாரன் என்ன சொல்கிறாரு, நம்மளோட முற்பிறவி கதை தெரிஞ்சிருந்தா எனக்கும் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுலோச்சனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜம்பூ தீபத்தில் கீழ் விதேகத்தில் புஷ்கலாவதி நாட்டில் புண்டரீகிணி நகரம், அதில் மன்னன் வந்து பிரஜாபலன், அங்கே ராஜசிரேஷ்டி குபேரமித்ரன், அவளுக்கு தனவதி முதலான 32 மனைவிகள் இருக்கிறாங்க. பிரஜாபலன் ராஜாவுக்கு குணவதி யசஸ்வதி அப்படின்னு 2 மகள்கள் இருக்கிறாங்க. குபேரமித்ரன் வந்து இவனோட மாளிகையில் 2 புறாக்களை வளர்க்குறான். ஆண் புறா பேர் ரதிவரன், பெண் புறா பேர் ரதிஷேனை. குபேரமித்ரன் வந்து தவ முனிவர்கிட்ட தர்மத்தை கேட்குறார். ஒரு நாள்
இந்த புறாக்களும் அவரோட சேர்ந்து தர்மத்தை கேட்டுட்டு விரதம் சீலம் தானம் ஜனப்பூஜை உபவாசம் இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு குபேரமித்திரன்கிட்டயே பிள்ளைங்கள் போல வளர்ந்து வருது. குபேரமித்திரனுக்கு தனம் குபேரமித்திரனுக்கும் தனமித்திரிக்கும் குபேரகாந்தன்னு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையன் ரொம்ப ரொம்ப புண்ணியசாலியாக இருக்கிறான். அவனோட புண்ணிய பலனால் பிறந்ததுலேருந்து தேவர்களால் பிறந்தது முதல் அவனுக்கு தேவையானதெல்லாம் காமதேனு கொடுக்குது. நிலம் எப்பவும் விளையுதான், எப்பொழுதும் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவன் பிறந்த நாட்டில் கருப்புந்தோட்டம் சாறு நிறைந்த கரும்புகளை கொடுக்குது. வீணை வந்து இன்பமாக ஒலிக்குதான். மேகம் வந்து நோய்களை நீக்கக்கூடிய நீரை பொழியுது. கற்பக தருக்கள் அன்னபானங்களை தருது. இந்த மாதிரி சுகபோகத்தோட குபேரகாந்தன் வளர்ந்து வாலிப பருவத்தை அடையிறான். அவனோட நண்பன் பிரியசேனன் குபேரமித்திரன் தன்னோட மகனோட நண்பன் பிரியசேனனை கூப்பிட்டு குபேரகாந்தன் ஒரு தாரத்தை விரும்புகிறானா பல தாரத்தை விரும்புகிறானான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. பிரியசேனன் போய் குபேந்திரன்கிட்ட குபேரகாந்தங்கிட்ட கேட்குறாரு. அவர் எனக்கு ஒரு தாரம்தான் வேணும்னு சொல்கிறாரு. அதை குபேரமித்திரன்கிட்ட சொல்கிறாரு பிரியசேனன். குபேரமித்திரன் என்ன பண்ணுறாரு, தன்னோட மைத்துனர் அதாவது மனைவியின் சகோதரன் சமுத்திரதத்தனுக்கும் அவனோட மனைவி குபேரமித்திரை குபேரமித்திரை வந்து தன்னோட குபேரமித்திரனோட சகோதரி அந்த குபேரமித்திரைக்கும் பிறந்த பெண் பிரியதத்தை அந்த பெண்ணோட சேர்த்து 32 கன்னிகைகளை அழைச்சி நிமித்த பரீட்சை செஞ்சு பார்க்குறாங்க. அதன்படி செஞ்சு பார்த்ததில் பிரியதத்தையை தேர்ந்தெடுத்து குபேரகாந்தனுக்கு திருமணம் பண்ணி வச்சிடுறாரு. மற்றொரு சகோதரி மகள்கள் வந்து குணவதி யசஸ்வதி அதாவது அரசன் பிரஜாபாலனோட மகள்கள் இருக்கிறாங்கல்ல குணவதி யசஸ்வதி இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு சகோதரியோட மகள்கள். இவங்க குபேரமித்திரனோட இன்னொரு சகோதரியோட மகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் குபேரகாந்தனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. ஆனால் திருமணத்துக்கு இவங்களை தேர்வு செய்யாததால் விவாக காலத்தில் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் எனக்கு ஆடை ஆபரணங்களை சரியாக கொடுத்து கௌரவிக்கலை அப்படின்னு ஏதோ சாக்கு போக்கலாம் சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. போனதும் இல்லாத சம்சார விரக்தர்கள் ஆகிட்டு அமிர்தமதி அனந்தமதின்ற ஆரியங்கனிங் கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. ராஜா பிரஜாபாலன் என்ன பண்ணுறாரு, தன்னோட மகனான லோகபாலன்கிட்ட அரசுரிமை கொடுத்துட்டு அவரும் தீட்சை எடுத்துக்கிறார். லோகபாலன் ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால் அவங்கக்கிட்ட ஒரு இளைய மந்திரி இருக்கிறாரு. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அரசனை தன்வயப்படுத்திக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அதனால் ஒரு கூணி கிட்ட அரசன் தூங்கும்போது மறைவாக நின்றுக்கிட்டு ராஜசிரேஷ்ட குபேரமித்திரனை உன் பக்கத்தில் சேர்க்காத, சேர்த்தா உனக்கு தீங்கு ஏற்படும் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. அதே மாதிரி கூணி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு லோகபாலன் ரொம்ப சின்ன வயசு, அதனால் ஆராய்ஞ்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல பக்குவம் இல்லாததால் இது தெய்வம்தான் கூறுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு குபேரமித்திரனை அரண்மனையில் நுழைய விடாமல் தடுத்துடுறாரு. இளைய மந்திரியை ரொம்ப நம்புகிறாரு. ஒரு நாள் லோகபாலன் இளைய மந்திரியோட ஒரு சோலைக்கு போய் விளையாடுறாங்க. அங்கே ஒரு தடாகத்தில் போகிறாங்க. அந்த தடாக நீர் வந்து சிவப்பாக இருக்குது. அந்த காரணத்தை மந்திரிக்கிட்ட கேட்குறாரு லோகபால ராஜா. மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொய்கைக்குள்ளே ஒரு ரத்தனம் இருக்குது, அந்த ஒளியால் தான் பொய்கை செவந்து இருக்குதுன்னு சொல்கிறாரு. உடனே ராஜா பொய்கை நீரை வற்ற செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் ரத்தனம் எதுவும் கிடைக்கல. அப்போது வந்து
ராஜா தெரிஞ்சுக்கிறாரு, யோசிச்சு சொல்கிற திறமை இல்லை இந்த மந்திரிக்கு, இவனை இனிமேல் பக்கத்தில் சேர்த்தா நம்மளுக்கு தான் கெடுதல் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த இளைய மந்திரிக்கிட்ட கொஞ்சம் பற்று இல்லாத பாராமுகமாக இருக்கிறார். ஒரு நாள் இரவு மனைவியோட ஒரு சில சண்டை வந்துருச்சு ராஜாவுக்கு. மனைவி வந்து மனைவி வசுமதி, அவங்க ஒரு வணிகனோட மகள். அவங்க என்ன பண்ணுறாங்க, மன்னரோட தலையில் தன் காலால் உதச்சிட்டு கோவிச்சுக்கிட்டு எழுந்து போயிடுறாங்க. அப்போது மறுநாள் கொலு மண்டபத்தில் ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜா லோகபாலன் மந்திரியெல்லாம் பார்த்துட்டு மன்னர் தலையை தன் காலால் உதச்சவங்களுக்கு என்ன தண்டனை தரலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இளைய மந்திரி என்ன சொல்கிறாங்க, அந்த காலை வெட்டி எடுக்கிறது தான் சரியான தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னன் எப்படி இதை ஏற்றுக்குவார் தன்னோட மனைவியோட காலை வெட்டுறதுக்கு, அதனால் அவர் இவன் சொல்கிறது வேண்டான்னு சொல்லிட்டு குபேரமித்திரனை வரவழைச்சு கேட்குறாரு இதே கேள்வியை. குபேரமித்திரன் சூழ்நிலையை குறிப்பால் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மாதிரி செய்யக்கூடியது பட்டத்தரசியாக தான் இருக்கும் அப்படின்னு யூகிச்சிடுறாரு. அதனால் அவ்வாறு செய்தவர்களுக்கு தண்டனை என்னென்னா, அந்த பாதங்களுக்கு ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் சிரேஷ்டி நல்ல ஆலோசனை சொல்கிறதுல நிபுணன் தான் அப்படின்னு மன்னர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் முன்னால் நடந்த அந்த பொய்கை விஷயத்தை சொல்லி அந்த பொய்கையோட கலர் நிறம் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணத்தை கேட்குறாரு. அது குபேரமித்திரன் பொய்கை காலையில் சிவக்கிறதும் பொழுது செல்ல செல்ல சிவப்பு நீங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது ஒரு பறவை மாமிசம்னு நினச்சி ஒரு ரத்தனத்தை எடுத்துன்னு வந்து பொய்கை கரையில் இருக்கிற ஒரு மரத்தோட உச்சியில் வச்சுருக்கோம், அதனால தான் அந்த ஒளியால் தான் பொய்கையோட நீர் சிவந்து தோன்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பறிச்சுட்டு பார்க்கறதுக்காக ராஜா ஆட்களை அனுப்புகிறாங்க. பார்த்தா விலை மதிப்பில்லாத ரத்தனம் கிடைக்குது அவருக்கு. இந்த மாதிரி செவி வழி அதே நேரத்தில் செவி வழி செய்தியாக இவருக்கு இளைய மந்திரி கூனி மூலமாக செஞ்ச வஞ்சனையும் தெரிஞ்சு போகுது. அது தெரிஞ்ச பிறகு இளைய மந்திரியை பதவியிலிருந்து விலக்கிட்டு குபேரமித்திரனையே தன்னோட மந்திரியை நியமிச்சுக்கிறாரு. அப்படியே காலம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் குபேரமித்திரனோட மனைவி தனபதி தன்னோட கணவன் தலையில் வெள்ளை முடி இருக்கிறத பார்த்து காட்டுறாங்க. இதை பார்த்ததும் குபேரமித்திரனுக்கு வாழ்க்கையில் வெறுப்பு வந்து தன்னோட மகன் குபேரகாந்தனுக்கு சிரேஷ்டி பதவி கொடுத்துட்டு அரசன் முதலில் சுற்றத்திடம் விடைபெற்று ஜங்கசாரண முனிவர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கிக்கிறார். குபேரகாந்தனோட மனைவி பிரியதத்தை இல்லையா, ஒரே மனைவி போதும் நான் பிரியதத்தை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா. அவங்க விபுலமதியின்னு ஒரு சாரண முனிவருக்கு ஆகார தானம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு எனக்கு தீட்சை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. முனிவர் வந்து அவதி ஞானத்தால் தெரிஞ்சுக்கிறாரு அவளுக்கு பிள்ளைகள் வேணும் அப்படின்னு மனசு விரும்புது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட வழக்கை இவர்கள் அஞ்சையும் இடக்கையில் சுண்டு வரலையும் காட்டிட்டு போகிறாரு. கொஞ்ச காலத்தில் அஞ்சு பிள்ளைங்களும் ஒரு பொண்ணும் பிரியதத்தைக்கு பிறக்குது. பையன்கள் வந்து குபேரதைத்தன், குபேரமித்திரன், குபேரதத்தன், குபேரதேவன், குபேரப்பிரியன். பொண்ணு பேர் குபேரஸ்ரீ. இந்த பெண்களோட பேர் பையனோட பேர்லாம் பின்னாடி வருது கதையில், இந்த இடத்துல வரல. இருந்தாலும் கதையோட குழப்பம் இல்லாமல் போகிறதுக்காக நான் இந்த இடத்துலையே அந்த பேரை சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஜகத்பாலன் ஒரு சக்கரவர்த்தி இருக்கிறாரு. அவரோட மகள்கள் வந்து அமிதமதி அனந்தமதி. இவங்க ரெண்டு பேரும் ஆரியாங்கனிகளாக இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இந்த பிரஜாபாலன் மன்னனோட பெண்கள் குணவதி யசஸ்வதி இவங்க வந்து இந்த அமிதமதி அனந்தமதி கிட்ட தான் ஆரியாங்கனிகளை சேர்ந்துருக்காங்க. இப்போ இவங்க நாலு பேரும் சேர்ந்து இங்கே வராங்க. பிரஜாபாலன் இந்த நாட்டுக்கு வராங்க. ராஜா லோகபாலன்
லோகபாலனும் மற்றும் குபேரகாந்தனும் எல்லாரும் அந்தப்புற பரிவாரங்களோடு போய் எதிர்கொண்டு அழைச்சி ஆகார தானம் பண்ணுறாங்க. அவங்க பக்கத்துலேயே தானம் பூஜை உபவாசங்களை அவங்க அடையிறாங்க. ஆரியாங்கனிங்க பக்கத்துலேயே இருந்து இதை பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஜங்கசாரண முனிவர் வரார். குபேரகாந்தனும் பிரியதத்தையும் அவரை எதிர்கொண்டு அழைச்சி மாளிகையில் நுழையிறாங்க. அப்போது அவங்க குபேரகாந்தன் வீட்டில் ரெண்டு புறாக்கள் வளர்ந்துன்னு வருதில்ல, ரதிவரன் ரதிஷேனைன்னு. அந்த ரெண்டு புறாக்களும் இந்த முனிவரை பார்த்ததும் பக்தியோடு அவர் பாதத்தை பணியுதுங்க. பணியும் போது அதுங்களுக்கு முற்பிறவி ஞாபகம் வந்து ஒன்றுத்தை விட்டு ஒன்று பிரிஞ்சு போகுது. இதை பார்த்துட்டு முனிவருக்கும் உலக இயல்பு மேலே வெறுப்பு வந்து ஆகாரம் எடுக்காமலே போயிட்டார். பிரியதத்தை என்ன பண்ணுறாங்க, ரதிஷேனையிடம் உன்னோட முற்பிறவி பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு புரியுது, இதுங்களுக்கு ஏதோ முற்பிறவி ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான் ஒன்றுத்தை விட்டு ஒன்று பிரிஞ்சு போகுதுங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த புறா கிட்ட கேட்குறாங்க. புறா மூக்கால் தன்னோட பேரை வந்து ரதிஷேனை அப்படின்னு எழுதி காமிக்குது. இதை பார்த்தது ஆண் புறாவுக்கு ரதிவரன், அதுக்கு வந்து தான் இவர் தன்னோட முற்பிறவி மனைவி தான் தெரிஞ்சுது. திருப்பி மீண்டும் நட்போட வருது அதுக்கிட்ட. பிரியதத்தை வந்து ரதிவரன், அந்த ஆண் புறா இருக்குல்ல ரதிவரன், அதுக்கிட்டையும் உன்னோட முற்பிறவி பெயர் என்னன்னு கேட்கும்போது அதுவும் மூக்கால் எழுதி காமிக்குது. ரதிஷேனை புறா இவன் தான் தன்னோட முற்பிறவி கணவன் தெரிஞ்சு அதுவும் நேசம் வருது. அந்த பெண் புறா தான் தான் அப்படின்னு சுலோச்சனை சொல்கிறாங்க. அந்த ஆண் புறா தான் தான்னு மேகேஸ்வரன் சொல்கிறார். இந்த மாதிரி தன்னோட பூர்வபாவத்தை சுலோச்சனை சொன்ன பிறகு அந்த காலத்தில் கூறி வந்த விஷயத்தில் இன்னும் சில பகுதி இருக்குதே, அதையும் நீ எனக்கு சொல்லு அப்படின்னு ஜெயக்குமாரன் கேட்குறாரு. கேட்டதும் சுலோச்சனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அரசன் லோகபாலன் அமிர்தமதி என்னும் ஆரியாங்கனியிடம் சாரண தபோதனர் ஆகாரம் எடுக்காமல் போனதுக்கு காரணத்தை கேட்டார். அதுக்கு அமிர்தமதி ஆரியாங்கனி சொல்கிறாங்க கதையாக, விஜயார்த்தத்துக்கு அருகில் உள்ள சோபா நகரத்து மன்னன் பிரஜாபாலன், இந்த பிரஜாபாலன் வேற ஒரு பிரஜாபாலன், லோகபாலனோட அப்பா பிரஜாபாலன் இல்லை, அதனால் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த பிரஜாபாலனோட மனைவி வந்து தேவஸ்ரீ, இவங்களுக்கு ஒரு சிற்றரசன் இருக்கிறார் சக்திஷன்ட்டு, அவங்க மனைவி பேர் அடவிஸ்ட்ரி. இவங்க சத்தியதேவன் ஒரு வளர்ப்பு மகனை வளர்த்துன்னு வராங்க இந்த சிற்றரசன். இவங்க எல்லாருமே அமிர்தமதி அனந்தமதி ஆரியாங்கனிங்கிட்ட தர்ம உபதேசம் கேட்டு விரதங்கள்லாம் ஏற்கிறாங்க. ராஜா பிரஜாபாலனும் ராணி தேவிஸ்ரீயும் மது மத்திய மாம்ச நிவிருத்தி விரதம் வாங்கிக்கிறாங்க, பருவ உபவாசம் விரதமும் வாங்கிக்கிறாங்க. சக்திசேனன், அதாவது சிற்றரசன் சக்திசேனன் என்ன பண்ணுறாரு, அணக்கார வேலை கடந்து போஜனம் பண்ணுதல் விரதமும் அதிதிகளுக்கு ஆகாரதான விரதமும் கூட எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஆகார வேலையில் அதிதிகள் வருவாங்க, அவங்க வர்ற நேரத்தில் ஆகாரம் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குற வரைக்கும் இவர் தான் ஆகாரம் ஏற்கிறது இல்லைன்ற விரதமும், அதிதிகளுக்கு ஆகாரம் கொடுக்குற விரதமும் எடுத்துக்கிறார். அவங்க மனைவி அடவிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, ஒரு அனுப்பிரவரு கல்யாண நோம்புன்ற ஒரு விரதம் எடுக்கிறாங்க. அந்த விரதப்படி என்ன பண்ணணும்னா, சுக்லபட்ச பிரதமையில் சுக்லபட்சத்து பிரதமையிலையும் கிருஷ்ணபட்சத்து அஷ்டமியிலும் 5 வருஷம் உபவாசம் இருக்கணுமா. இந்த விரதம் தான் அனுப்பிரவிருத்த கல்யாண நோம்புன்னு சொல்லுவாங்களாம். சத்தியதேவன் என்ன சொல்கிறாரு, சத்தியதேவன் இவங்க வளர்க்குற இவங்க வளர்ப்பு மகன், அவர் என்ன சொல்கிறாரு, சாது நமஸ்காரத்தை விரதமாக சாதுக்களை நமஸ்கரிக்கிறத விரதமாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது சக்திசேனன் வந்து, அதாவது இந்த சிற்றரசன் அடவிஸ்ரீ தன்னோட மனைவி அவங்கள வந்து அவங்களோட பிறந்த கிராமமான மிருணாலவதி அப்படிங்கிற கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வழியில் தானிய கமாலம்னு ஒரு வனம் வருது, அதில் சர்ப்ப சரோவரன்ற ஒரு பொய்கை பக்கத்தில் அவங்கள இருக்க வைக்கிறார். இது இங்கே இருக்கும்போது வேறு மேல்கொண்டு வேற கதை. மிருணாலவதி நகரம் இருக்குது இல்லையா, அதில் ராஜா வந்து சுகேது, அவருக்கு 3 வைசியர்கள் இருக்காங்க,
அதாவது ஒருத்தர் ரதிவர்மா, அவரோட மனைவி கனகஸ்ரீ, அவருக்கு பையன் பேர் பவதேவன். இன்னொரு வயசன் வந்து ஸ்ரீதத்தன், அவங்க மனைவி விமலை, அவங்க பொண்ணு ரதிவேகை. அடுத்தது அசோகதேவன், அவங்க மனைவி ஜினதத்தை, புத்திரன் சுகாந்தன். இந்த பவதேவன், அதாவது ரதிவர்மா கனகஸ்ரீ பையன் பவதேவன், இவன் கொஞ்சம் துராச்சாரமாக இருக்கிறான், துர்முகம் துராச்சாரம்லாம் பேர் எடுக்கிறான், கெட்ட பேர் எடுக்கிறான். இவன் வந்து ரதிவேகையை மணந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பொருள் தேடுறதுக்காக வாணிபம் செய்யறதுக்கு போகிறான். குறிச்ச நேரத்தில் அவன் திரும்பி வராததால் ரதிவேகையை அசோகதேவன் ஜினதத்தையோட புத்திரனான சுகாந்தனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. திரும்பி வந்ததும் இதை கேட்டதும் பவதேவனுக்கு கோபம் வந்துடுது. அவனுக்கு அவன் கோபத்துக்கு பயந்துக்கிட்டு ரதிவேகையும் சுகாந்தனும் ஓடி ஒளியிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, இந்த தானியக்கமாலம்ன்ற வனத்தில் சர்ப்ப சரோவரம் இருக்குது இல்லையா, அங்கே போய் அந்த சக்திசேனன்ற ராஜா இருக்கிறாருல்ல, அங்கே அடவிஸ்ட்ரியும் சக்திசேனனும் இருக்கிறாங்களே, அவங்கக்கிட்ட போய் சரணடைகிறாங்க. அந்த அதனால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பவதேவன் திரும்பி போயிடுறான். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வைரம், ஒரு விரோதத்தோடு திரும்பி போகிறான். சக்திசேனன் என்ன பண்ணுறாரு, அப்போ அங்கே சரியா மார்க்கமாக வந்த ஒரு சாரண தபோதனருக்கு ஆகாரதானம் செய்கிறாரு. ஆகாரதானம் செய்கிறார். அப்போது அங்கே ஒரு வணிக கூட்டம், சார்த்தக கூட்டம் வருது. அந்த கூட்டத்தோட தலைவன் பேர் மேருதத்தன், அவனோட மனைவி பேர் தாரிணி. இவனுக்கு முக்கியஸ்தமாக நாலு பேருங்க இருக்காங்க. அவங்க பேர் சகுனி, பிரகஸ்பதி, தன்வந்திரி, பூதார்த்தன். இவங்க நாலு பேர் இருக்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு அங்கஹீனமாக இருக்கிற ஒருத்தர் வராரு. மேருதத்தன் வந்து அந்த அங்ககினத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த சகுனின்றவர் என்ன சொல்கிறாரு, உற்பத்தி சமயத்து நிமித்த தோஷன்றார். அதாவது இவர் பிறக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு நிமித்த தோஷம் ஆயிருக்கு, அதனால் இவர் அங்ககீனன் ஆகிட்டாருன்றார். பிரகஸ்பதின்றவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ பாப தோஷம் அப்படின்றார். தன்வந்திரின்றவர் என்ன சொல்கிறாரு, கிரகஸ்திதி தோஷம், இவர் பிறந்த நேரத்தில் இருந்த கிரகங்களோட ஸ்திதி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பூதார்த்தன்றவர் என்ன சொல்கிறாரு, இவர் பூர்வபாவத்தில் ரொம்ப ஹிம்சாதிக்கிரியெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார், அதனால் சேர்ந்த கர்ம விளைவால் தான் இந்த மாதிரி ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி சொன்ன மூணு பேரும் சொன்ன உற்பத்தி சமயத்து நிமித்த தோஷம், பாவ தோஷம், கிரகஸ்திதி தோஷம், இதெல்லாம் சககாரியாக சாதனமாயிடுச்சு, அதாவது இதெல்லாம் உதவி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்தை அனைவரும் ஏற்றுக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்ரீபுராணத்தில் படிச்சிருந்தோம். அந்த கதையை இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்த பதிவுலேருந்து தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.